கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். 2022 ஆண்டிலே முதல் நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன், துதிகளை ஏறெடுக்கிறேன். இந்த புதிய வருஷத்திலே தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். ஓசியா 13:5 உபாமம் 32:10 ஹாலேலூயா. நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்திரத்திலே அறிந்து கொண்டேன். நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்திரம், கடந்த வருஷம் முழுதும் எத்தனையோ ஆபத்துகள், கொள்ளை நோய்கள், பஞ்சம், பல குடும்பத்திலே மரணம். 2021 எப்படி முடிந்து 2022 எப்படி நாம் தொடங்கியிருக்கிறோம் என்று கேட்டால் ஆச்சரியமா இருக்கும். அதிசயமாக நம்மளை வழி நடத்தி வந்திருக்கிறார். ஹாலேலூயா. நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்திரத்திலே அறிந்து கொண்டேன் என்கிறார். நீங்க வேணா நினைப்பீங்க, கர்த்தர் தானே வழி நடத்தினாரு அப்படிம்பீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை மகா வறட்சியான, ட்ரையான லைஃப், காஞ்சி போன வாழ்க்கை, அங்க தண்ணி இருக்காது, நம்ம மெத்தடில் சொல்லணும்னா பணம் இருக்காது, உயிரோட இருக்க பெருசும்பாங்கல்ல அந்த மாதிரி ஸ்டேஜில், நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்திரத்திலே அறிந்து கொண்டேன். இந்த வருஷம் முழுவதும் தேவன் நமக்கு தருகிற வாக்கு தத்தம், நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்திரத்திலே அறிந்து கொண்டேன் சொல்லிட்டு, பாலான நிலத்திலும் ஊழையிடுதலும் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். நம்முடைய தேவன் மகா வறட்சியான தேசமாகிய அந்த இடத்துல நம்மளை கண்டுபிடித்திருக்கிறார். சில குடும்பத்துக்குள்ளே கண்ணீரோடு, சில குடும்பத்துக்குள்ளே எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையிலே, சில குடும்பத்துல வேற தேசத்துல இருக்கிறாங்க, சம்பளம் வரல, கொரோனா வைரஸுக்கு அப்புறம் பாதிப்பு, பல பிரச்சனைகள், போராட்டங்கள், சொந்த தேசத்துக்கு வர முடியல, எத்தனையோ ஆபத்து நிறைந்த காலத்துக்குள்ளே, தீங்கின் காலத்துக்குள்ளே, கடைசி காலத்தில் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த வருஷத்துல தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் என்ன என்பதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் அவனை கண்டுபிடித்தார். கொரோனா காலகட்டத்தில் எத்தனையோ குடும்பத்தில் வீட்டில இருந்து கண்ணீரோடு, சில குடும்பத்துக்குள்ள மரணம், சில குடும்பத்துக்குள்ள பயம், சில குடும்பத்துக்குள்ள ஆஸ்பத்திரி போயிட்டு வந்திருக்காங்க, எத்தனையோ குடும்பத்துக்குள்ள சேதம், எத்தனையோ குடும்பத்தில் நஷ்டம், பஞ்சம், தரித்திரம், கையில் 5 பைசா இருக்காது, ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு கூட அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க கடந்த வருஷம், எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே எவ்வளோ உபத்திரம். கர்த்தர் சொல்கிறார், அவர் அவனை கண்டுபிடித்தார். எந்த மாதிரி சூழ்நிலையிலே, மகா வறட்சியான தேசமாகிய வனாந்திரத்திலே அறிந்து கொண்டேன் என்கிறார். ஹாலேலூயா. எத்தனை நாள் அழுதுருப்போம், எத்தனை நாள் போராடி ஜெபிச்சிருப்போம், எத்தனை நாள் இரவும் பகலுமா ஜெபிச்சிருப்போம். இந்த 2022 என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பல குடும்பத்தில் ஒரு கேள்வி. இந்த வருஷம் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை என்ன, பாலான நிலத்திலும் ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். ஐயா கண்டுபிடிச்சிட்டேங்கிறாரு, கண்டுபிடிச்சா நடத்துவாரா நடத்த மாட்டாரா நீங்களே சொல்லுங்க. ரெண்டாவது, அவனை நடத்தினார். நம்முடைய தேவன் கண்டுபிடிச்சிட்டார்னா நடத்துவாரா நடத்த மாட்டாரா நீங்களே சொல்லுங்க. மூணாவது, அவனை உணர்த்தினார். நீங்க ஒவ்வொரு நாளும் வெளியில புறப்பட்டு போகும்போது தப்புனா தப்புன்னு சொல்லி ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருப்பார். அவர் உங்களோடு பேசுவார், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஹாலேலூயா. அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். நம்முடைய தேவன் கண்மணி போல காத்தருள்வார், பாதுகாப்பார். இந்த வருஷம் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், வீட்டில் டைரி இருந்தால் எழுதி வச்சுக்கோங்க, டெய்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக எங்களுடைய ஊழியத்துக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். ஹாலேலூயா.
நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தத்தில் அறிந்து கொண்டேன். இப்படி சொல்லிட்டு தான் நமக்கு ஒரு 4 பாயிண்ட். அவர் அவனை கண்டுபிடித்தார். முதலாவது கண்டுபிடிச்சிட்டேங்கிறாரு. ரெண்டாவது அவனை நடத்தினார்ங்கிறாரு. மூணாவது அவனை உணர்த்தினாருங்கிறாரு. நாலாவது அவனை தமது கண்மணியை போல காத்தருளினாருங்கிறாரு. கண்டுபிடிச்ச தேவன் நம்மளை நடத்துவாரா நடத்த மாட்டாரா? ஹாலேலூயா. கண்டுபிடிச்ச தேவன் நடத்தும் போது உணர்த்துவாரா உணர்த்த மாட்டாரா? கண்டுபிடிச்ச தேவன் நடத்தும் போது உணர்த்தும் போது கண்மணி போல பாதுகாப்பாரா பாதுகாக்க மாட்டாரா? நீங்களே சொல்லுங்க. ஹாலேலூயா. இந்த வருஷம் முழுதும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாப்பார். ஹாலேலூயா. இந்த வருஷத்துக்காக 1ஆம் தேதியிலே நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உம்முடைய ஜீவனுக்குள்ளே எங்களை தாழ்த்திறோம் ராஜா. நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறாங்க, அந்த எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்திறோம் ராஜா. புதிய வருஷத்துல நாங்க அப்பா 1ஆம் தேதியிலே உங்க பாதபடியிலே உங்க சந்நிதியிலே நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுதும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்க எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை எல்லாவற்றையும் உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அடியானையும் உங்க பாதபடி அர்ப்பணிக்கிறேன். விசேஷமாக அப்பா அந்த வருஷத்திலே யூடியூப் மூலியமாக ஒவ்வொரு குடும்பத்தோடு பேசுறதுக்கு எங்களுக்கு ஜீவனை தந்தீங்களே அப்பா, அந்த ஜீவனுக்கா ஸ்தோத்திரம் ராஜா. புதிய வருஷத்தை காண செய்தீங்களே அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் ராஜா. விசேஷமா இந்த வருஷம் முழுதும் நீங்க எங்களோட கூட இருக்கணும்ப்பா. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழிவுர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த வருஷம் முழுவதும் நன்மை நாளே திருப்தியாக எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் அப்பா. இந்த வருஷம் எங்களை நீங்க தான்ப்பா வழி நடத்த முடியும். உலகத்துல நாங்க எத்தனை இடத்துக்குள்ள போயிட்டு இருந்தாலும் நீங்க எங்க கூட இல்லைன்னா எங்களோட வாழ்க்கை வனாந்தரமான வாழ்க்கைப்பா. நீங்க எங்க கூட இருந்தாதான்ப்பா செழிப்பான வாழ்க்கை. நீங்க எங்க கூட இருக்கணும்ப்பா. இந்த வருஷம் முழுவதும் எங்க கூட இருப்பீங்களா அப்பா? யாரெல்லாம் ஜெபிக்கிறாளோ அந்த குடும்பத்தோட என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க இருக்க வேண்டும். எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே வனாந்தரமான வாழ்க்கையா இருக்குப்பா. எத்தனையோ குடும்பத்துல கடன் நிமித்தமா போராடுறாங்க. இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆர்வமா கேட்டாங்கப்பா. அந்த குடும்பத்தை என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த குடும்பத்தை நடத்த போறீங்க, அந்த குடும்பத்தை உணர்த்த போறீங்க, அந்த குடும்பத்தை கண்மணியை போல பாதுகாக்க போறீங்க. நன்றிப்பா நன்றிப்பா நன்றிப்பா. இந்த புதிய வருஷத்தை காண செஞ்ச கிருபைக்கா கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா ஸ்தோத்திரம்ப்பா ஸ்தோத்திரம்ப்பா. நாங்க எல்லாரும் உங்க பாதப்படி வந்து நிக்கிறோம்ப்பா அப்பா. அந்த புதிய வருஷத்தை காண செய்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம் 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 ராஜா. அப்பாவுமே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்க பாதபடியில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ரிபா ரபா ரபா ஷபா லபா ஹாதுரி கபுது வைக்கேதுனா ரிமலா கபு ஷகா லபா கபுது வைக்கேதுனா ரிபா கபா கபா ரஷாலா காது ரபாலா லிபா கபா துனி மரா கபுது வைக்கேதுனா ரிமா ஷலா பபா ஹாது நமா லஹா துரபாலா லீஹ் லஹா ஷாலா ஹவு பிலாரது லீமா ஹான் துனி மா கபுது வைக்கேதுனா ரிமா ஷேஹா உதுனி மரா கபுது வைக்கேதுனா ரீ கலவர ஷலா பபா கபுது வைக்கேதுனா ரிமலா கர ஷலா பபா கபுது வைக்கேதுனா ரீ காலா நன்றி ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே அப்பா எங்களை தாழ்த்தீரோம் ராஜா. எங்களை தாழ்த்தீரோம் ராஜா. எங்களை தாழ்த்தீரோம் ராஜா. ராஜாதி ராஜாவே உங்க பாதபடியில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 உங்க பாதபடியில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த புதிய நாளிலே யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அப்பா அந்த அதிகால வேளையிலே ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்து மேலே விசேஷமா உம்முடைய கரத்தை வைங்க ராஜா. உம்முடைய கிருபையினால நிரப்புங்க ராஜா. உம்முடைய நன்மையினால நிரப்புங்க ராஜா. அப்பா சகல விதமான ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ராஜா. அப்பா அந்த வருஷம் முழுவதும் எங்களை நீங்க பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் ராஜா. எங்க குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் ராஜா. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் நீங்க பாதுகாக்க வேண்டும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. யாரெல்லாம் யூடியூப் மூலியமா இணைந்திருக்கிறாங்களோ, தேவன் அருளியப்பம் சேனல் மூலியமா யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ,
ஜீசஸ் பிளஸ்ஸிங் பிரேயர் சேனல் மூலியமா யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்த எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா தினம்தோறும் காலையிலும் ராத்திரியும் ஜெபிக்கிறாங்க ராஜா. அப்பா அவங்களுடைய மன விருப்பத்தை என் இயேசுகிறிஸ்து ராஜா நீங்க நிறைவேற்றி தர வேண்டும் ராஜா. இந்த புதிய நாளிலே என் இயேசுகிறிஸ்து ராஜா அப்பா உங்களுடைய பிள்ளையிலே பாருங்க ராஜா. இந்த வருஷம் முழுவதும் நிறைய திட்டங்கள் அப்பா உம்முடைய சித்தம் அப்பா உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில நிறைவேற்று ராஜா. எங்களுடைய சுயம் சாகட்டும், நான்கு வார்த்தை சாகட்டும், ஜென்ம சித்தம் சாகட்டும், மாம்சக்கிரி அழிக்கப்படும் ராஜா. அப்பா உங்க சித்தம் எங்களோட வாழ்க்கையில நிறைவேறும் ராஜா. இப்பொழுதும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில சகல காரியத்தையும் என் இயேசு ராஜா நீங்க பாருங்க ராஜா. ரீபாலாரா ஹாதுரி ஷாலபாபா ஹவுதுரி மாராக்கந்து ரபாலா. அப்பா அந்த நாள்ல யாரெல்லாம் வெளியில புறப்பட்டு போறாங்களோ அவளுடைய கையின் கீழே ஆசுரங்க ராஜா, அவளுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசுரங்க ராஜா, அவளுடைய வியாதி அவங்களை விட்டு விளக்குங்க ராஜா. விசேஷம் அந்த நாள்ல யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ பிறந்த நாள் ஆசுரங்க ராஜா, யாரெல்லாம் அப்பா அந்த நாள்ல திருமண நாள் கொண்டாடுறாங்களோ திருமண நாள் ஆசுரங்க ராஜா, யாரெல்லாம் கற்பத்தினிக்கா ஜபிக்கிறாங்களோ அப்பா அந்த வருஷத்துல அவனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க ராஜா. யாரெல்லாம் மாசமா இருக்காங்களோ தாயும் பிள்ளையுமா என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். எந்த குடும்பத்துக்குள்ளே அப்பா டெலிவரிக்கு ஆயத்தமாக இருக்காங்களோ என் இயேசு ராஜா நீங்கள் கரம் பிடித்து கூட்டு போங்க ராஜா. எந்த குடும்பத்துக்குள்ளே திருமணத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ அப்பா அந்த வருஷத்துல ரட்சிக்கப்பட்ட மனவாளன் ரட்சிக்கப்பட்ட மனவாட்டி எல்லா தேவைகளெல்லாம் என் இயேசு ராஜா நீ சந்திக்க வேண்டும் ராஜா. விசேஷமாக நிறைய குடும்பத்துக்குள்ளே திருமணத்துக்கு ஆயத்தமாயிட்டாங்க அப்பா தேவைகளுக்காக ஜெபிக்கிறாங்க ராஜா. சில குடும்பத்தில் நிச்சயம் பண்ணிட்டாங்க அவங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறாங்க ராஜா. சகல காரியத்தையுமே என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். நிறைய இடத்துல முதியோர் ஜெபிக்கிறாங்க, நிறைய இடத்துல தாய்மார் ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்தில் என் பிள்ளைகள் படிப்புக்காக ஜெபிக்கிறாங்க ராஜா. யாரெல்லாம் வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் படிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. யாரெல்லாம் விசேஷமா வெளியில புறப்பட்டு போறாங்களோ அப்பா உங்களுடைய ஞானத்தெல்லாம் நிரப்புங்க ராஜா, உங்களுடைய புத்தியெல்லாம் நிரப்புங்க ராஜா, உங்களுடைய கிருபெல்லாம் நிரப்புங்க ராஜா, உங்களுடைய வல்லமையெல்லாம் நிரப்புங்க ராஜா, உங்களுடைய பிரசன்னத்தினால மூடுங்க ராஜா. விசேஷமாக இந்த நாளும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ உங்களுடைய கரத்தை உங்களுடைய பிள்ளைகள் மேல வைங்க ராஜா. ரீ ஷாலா காரா ஷாக்கா தூக்கா பௌதுமே கேதுனா இறங்கட்டும் அப்பா தேவோட அக்னி. ரீ கா லா காரா ஷாக்கா தூக்கா பௌது நீ காந்துராவாலா லிபா காபாரா காரா ஷாக்கா துனி கீழ்படிய சகல சத்தியத்துக்கும் போதிக்கிற ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாங்க ராஜா. விசேஷமா யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போடப்படுது ராஜா. எங்க கண்களில் கழிக்க போடுங்க ராஜா. எங்க சிந்தனை கிறிஸ்துவோடு இணைப்பட்டும் எங்க இருதயத்துக்குள்ளே கிறிஸ்துவின் ஆவியான இறங்கி வாங்க ராஜா. விசேஷமாக கலாத்தியர் 4:6 தேவன் தம குமாரோடைய ஆவி உங்களை இறுதியில் அனுப்பினார் வேதவசன்படி இப்பொழுதும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே குமாரோடைய ஆவியை நீங்க வாங்க ராஜா. உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய அவயங்கள் முழுவதும் கிருஷ்ணனுடைய அவயமா மாறட்டும். எங்க சரீரம் முழுவதும் கிருஷ்ணனுடைய அவயமா மாறட்டும் ராஜா. எங்க உடம்புல ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவின் ரத்தமா மாறட்டும் ராஜா. இந்த வருஷம் முழுவதும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க தான்ப்பா எங்களை வழி நடத்த வேண்டும். அப்பா எங்களோட வாழ்க்கை வனாந்திரமான வாழ்க்கையா இருக்கு ராஜா. இந்த வருஷம் நாங்க எப்படி செய்யணும் என்ன செய்யணும்னு சொல்லி எங்களுக்கு தெரியலப்பா. எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே பல உபத்திரத்துல இருக்காங்க அப்பா. நிறைய குடும்பத்துக்குள்ளே பல பிரச்சனை, சொல்ல முடியாத அளவுக்கு கண்ணீர், சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை, சொல்ல முடியாத அளவுக்கு கடன் பாரம், சொல்ல முடியாத அளவுக்கு வீட்டுக்குள்ளே அப்பா மகளுக்கு வயசு அதிகமாகுது, மகனுக்கு வயசு அதிகமாகுது, வேலை இல்லை, வீட்டுக்குள்ளே பல சூழ்நிலை, பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பஞ்சம், கஷ்டம், எத்தனையோ அப்பா பலவீனம், எத்தனையோ சூழ்நிலை ஜெபிக்கிறாங்க ராஜா. சில குடும்பத்துல கேன்சர் மொத்தமா ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்துக்குள்ளே கிட்னி ஃபெயில் ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்துல ஹார்ட் பிரச்சனை, சில குடும்பத்துல சுகர் பிரஷர், சில குடும்பத்துல ஆஸ்பத்திரி ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்துக்குள்ளே வைரஸ் மொத்தமாக, சில குடும்பத்துல சளி பிரச்சனை, பல காரியங்கள் மொத்தமா ஜெபிக்கிறாங்க அப்பா. எந்த குடும்பத்துல இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த வீட்டுக்கு விரோதமா கிரியை எல்லா கிரியெல்லாம் அழிக்கப்படுது ராஜா. அப்பா உங்களுடைய தழும்புகளால சுகமானது வேதவசன்படி இப்பொழுதே அப்பா உங்களுடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்கி இந்த வருஷம் முழுதும் விடுதலையான ஆண்டாக இருக்க வேண்டும் ராஜா. இந்த வருஷம் முழுதும் என் இயேசு ராஜா நீங்க பாதுகாக்க வேண்டும் ராஜா. இந்த வருஷம் முழுதும் நீங்க தான்ப்பா எங்க கூட இருக்கணும் ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ
இந்த வருஷம் முழுதும் நீங்க எங்களோட கூட ராஜா, உம்முடைய ஜீவன்களை தாழ்த்திடும் ராஜா. நீங்க எங்க கூட இருக்கணும்ப்பா, நீங்க எங்க கூட இருக்கணும்ப்பா, நீங்க எங்க கூட இருக்கணும்ப்பா. அப்பா அந்த வருஷம் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு குடும்பத்தோடும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க இருக்கணும்ப்பா. இந்த வருஷம் முழுதும் நீங்க எங்களை வழி நடத்தணும் ராஜா. அப்பா எங்க கையை பிடிங்க ராஜா. அப்பா நீங்க தான்ப்பா எங்களை வழி நடத்தணும். உங்க பாதபடியில தாழ்த்திடும் ராஜா. எந்த குடும்பத்துல உபத்திரத்தோடு கண்ணீரோடு பிரச்சனையோடு கடந்து போறாங்களோ இந்த வருஷத்துல சகல காரியத்தை மாற்றி தரவேன் ராஜா. அப்பா நீங்க எங்களை கண்டுபிடிச்சிட்டீங்களா? எங்களை நடத்த போறீங்களா ராஜா? எல்லா காரியத்தையும் உணர்த்த போறீங்களா? அப்பா நீங்க தானே அப்பா கண்மணியை போல எங்களை பாதுகாக்க போறீங்க. உங்க பாதபடியில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எந்த குடும்பத்துல தனிமையான சூழ்நிலையிலே, எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே, கணவர் இறந்து பல சூழ்நிலை உபத்திரத்தோடு காணப்படுறாங்களோ அப்பா நீங்க கரம் பிடித்து உங்களுடைய பிள்ளைகளை வழி நடத்துங்க ராஜா. அப்பா எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலையிலே தனிமையான சூழ்நிலை இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்குள்ளே என் இயேசு ராஜா நீங்க கரம் பிடிங்க ராஜா. உம்முடைய பிள்ளைகளை நீங்க வழி நடத்துங்க ராஜா. உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. வனாந்தரமான வழியில் எங்களை கண்டுபிடித்தீங்களே அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. வனாந்தரமான வாழ்க்கையில அறிந்து கொண்டீங்களே அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. மகா வறட்சியான காலத்தில் எங்களை தெரிந்து கொண்டீங்களே அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. எந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பம் முழுது இயேசு கிறிஸ்து ரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பத்திரமா பாதுகாத்துன ராஜா. அப்பா உம்முடைய கிருபையால் நடப்புங்க ராஜா. பரிசுத்த அக்கினால் நடப்புங்க ராஜா. அன்பின் அபிஷேகத்தால் நடப்புங்க ராஜா. எங்களுடைய இதய மனக்கண்கள் தரங்க ராஜா. இரவும் பவுலமா வேதத்தை வாசிக்க தியானிக்க கிருபை தாங்க ராஜா. இந்த வருஷம் முழுதும் வேதத்தை வாசிக்க கிருபை தாங்க ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஆவிக்குரிய ஒன்பது கனிகளால் நடப்புங்க. ஆவிக்குரிய ஒன்பது வரங்களால் நடப்புங்க ராஜா. கிருபையின் வரங்களால் நடப்புங்க. ஞான வரங்களால் நடப்புங்க. தீர்க்க தரிசன வரங்களால் நடப்புங்க ராஜா. இந்த வருஷம் முழுதும் அப்பா உங்களுடைய பிள்ளைகளை கண்ணீர் மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க. விசேஷமா யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ கிறிஸ்துக்குள் உன்னதமான சகல விதமான ஆசீர்வாதங்களையும் அப்பா உங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொட்டும். விசேஷமாக அப்பா கிறிஸ்துக்குள் ஆவிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதங்களையும் அப்பா உங்களுடைய பிள்ளைகள் தந்து ஆசீர்வதிங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவின் இயேசு நாமத்தில் வாழ்ந்துடட்டும். பண்டகசாலை திறக்கப்படும் ராஜா. வானத்தின் பலகனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் சம்பூர்ணமா திருப்தியாக அப்பா யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவனுடைய களஞ்சியங்கள் நிரம்பி ஓடிட்டு ராஜா. அந்த வீட்டுல தரித்திரம் பஞ்சம் கஷ்டம் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இயேசுனாலே எல்லா கிரியிலும் அழிக்கப்படும் ராஜா. அந்த வீட்டில எல்லா காரியத்தையும் நிரப்புங்க ராஜா. இந்த வருஷம் முழுவதும் நீங்க எங்களோட கூடுங்க. உங்க ஜீவனுக்குள்ளே அப்பா அந்த ஆண்டை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் உங்க பாதவில் அர்ப்பணிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்துங்க. யாரெல்லாம் வீடு கட்ட வேண்டும் என்று யாரெல்லாம் இந்த வருஷத்துல பல தீர்மானம் எடுக்கிறாங்களோ எல்லா காரியத்தையும் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் போட் தொழில் போறாங்களோ, யாரெல்லாம் விசேஷமா கடலுக்குள்ள புறப்பட்டு போறாங்களோ, யாரெல்லாம் வியாபாரத்துக்கு புறப்பட்டு போறாங்களோ, யாரெல்லாம் கம்பெனி வைத்துக்காங்களோ, யாரெல்லாம் விவசாயம் பார்க்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ராஜா. யாரெல்லாம் கவர்மெண்ட் டியூட்டி பாக்குறாங்களோ, யாரெல்லாம் நர்ஸ் வேலை பாக்குறாங்களோ, யாரெல்லாம் செக்யூரிட்டி பாக்குறாங்களோ இந்த வருஷம் யாரெல்லாம் அப்பா யூடியூப் மூலமா இணைந்து ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எல்லா குடும்பத்தையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அடியனையும் உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த வருஷம் முழு நீங்க பொறுப்பெடுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கும் ஜீவனால பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை இரவு நேரத்தில் 8 மணிக்கு ஜெபித்து வருகிறோம். இன்னும் எங்களுடைய மற்ற வீடியோக்கள் நீங்கள் ஒருவேளை பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் தேவன் அருளிய அப்பா மினிஸ்ட்ரி சேனல் என்று டைப் செய்து பார்க்க முடியும். எங்கள் செகண்ட் சேனல் உள்ளது ஜீசஸ் பிளெஸ்ஸிங் ப்ரேயர் இன் தமிழ். அதில் தினந்தோறும் ஒரு வாக்குத்தத்தம் பேசி தினந்தோறும் இரவு நேரத்தில் 11 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். விசேஷமாக எங்களுக்கும் எங்களுடைய ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிங்கள். கர்த்தருடைய வருகைக்கு நாம் எல்லாரும் ஆயத்தமாக இருப்போம். உங்களுக்கு தெரிந்த மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். விசேஷமாக இந்த வருஷம் ஒரு தீர்மானம் எடுங்க. ஒரு ட்ரிப்பாக பைபிள் வாச முடிஞ்சு தீர்மானம் எடுங்க. எங்களிடத்தில் பைபிள் சாட் உள்ளது. ஒருவேளை நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் அபரிதமாக தலைமுறை தலைமுறை சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.